செல்வமே, உன் சாயப்பா உனக்காக உன்னை தேடி வந்திருக்கிறேன். நான் கூறுவதை சற்று நிதானமாக கேள். கலங்காதே என் அன்பு குழந்தையே, சிலர் உன்னை உதாசீனப்படுத்திவிட்டார்கள் என்று வருந்தாதே. நீ எதை செய்கிறாயோ அதையே நீ திரும்ப பெறுவாய் என்பதே இயற்கையின் நியதி. அதனால் அவர்களை நினைத்து கவலைப்படாதே. உதாசீனப்படுத்தியவர்களை உதறி தள்ளிவிட்டு உன் வாழ்க்கையில் என்ன சாதிக்க வேண்டும் என்பதை நினைவில் கொள். இவ்வளவு நாட்கள் காலத்தை விரயம் செய்தது போதும் என் கண்மணியே. இனி உன் வாழ்வில் உனக்கு என்ன வேண்டும் என்பதை பற்றியும் நீ எவ்வாறு வாழ வேண்டும் என்பதை பற்றியும் மட்டும் சிந்தித்து செயல்படு. உன் வாழ்வில் சிலவற்றை புரிந்து செல், சிலவற்றை பிரிந்து செல். அப்போதுதான் உன் வாழ்வு சிறக்கும். நீ தேவையற்ற நினைவுகளை சுமக்கும் வரையில் நீ எங்கு சென்றாலும் நீ எதிர்பார்க்கும் நிம்மதி உனக்கு கிடைக்காது என் குழந்தையே. இதை நீ புரிந்து செயல்படு. ஆதலால் தான் சொல்கிறேன், இனியாவது உன் வாழ்க்கை பயணத்தை இனிமையாக தொடங்கு. உன்னை வாழ்வில் உயரச் செய்வது உன் சாயப்பாவின் பொறுப்பு. உன்னை வேண்டாம் என்று உதறி தள்ளியவர்கள் முன்னிலையில் உன்னை வேண்டும் என்று சொல்லும் அளவிற்கு நான் உன் வாழ்க்கையை உயர்த்தப் போகிறேன் என் குழந்தையே. இது உன் சாயப்பாவின் உண்மையான வாக்கு. ஜெய் சாயி பாபா.